ஸ்வீட். கண்டிப்பாக பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்னாப் போகிறதுக்குமே மேபி வரவங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட ஸ்னாப் போட்டேன். கிரீமி சிக்கன் சீஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் கலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூ பெஸ்டோன்ற ஒரு கஃபே ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்புக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட கடையோட ஆம்பியன்ஸும் வந்து என்னை அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா இவங்களோட அந்த வால்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒரு ஃபுட்டு ஒரு கஃபேனாலும் அந்த கஃபேயில் என்னென்ன கிடைக்கும், பர்கர், பீஸா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே அந்த வால்லே வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த நான் சொன்ன அந்த பார்ட்டி ஹால் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்டி ஹால் பர்த்டேக்குனே ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2999. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து உங்களுக்கு வந்து 1/2 kg வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பலூன் டெக்கரேஷனு, ஃப்ளோரு, அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஹேங்கிங்கு எல்லாமே வந்து இவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரோனு, பர்த்டே பேட்சிங்கு, இது எல்லாமே வந்து இந்த ஷாப்லேயே வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3000க்கு வந்து 2 hours வந்து நீங்கள் இருந்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இருந்தீங்கன்னா 500 மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒரு 10 members வரைக்கும் இங்கே வந்து இது பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக போகலாம். நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக வந்து இங்கே ப்ரூ பெஸ்டோவில் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க இந்த ப்ரூ பெஸ்டோ சார்பாக உங்களுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே இது கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரூ பெஸ்டோ கஃபே ஷாப்போட என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டமோ இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ வால்நட் ஃப்ரீட் ஷேக். இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ அட்ராக்டிவ் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். பார்த்தவொடனே வந்து உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரே நம்ம தான் வரும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் பாருங்க, நல்லா சிரிக்கிறீன்னு தெரியுது. கமான் மட்டும் ஓகே. நான் வந்து கையிலே எடுத்துக்கிறேன் ஸ்பூனில் சாப்பிட்றதோட. இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு, ப்ரௌனி கேக் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ப்ரௌனி கேக்கு. ப்ரௌனி கேக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் அந்த ஐஸ்கிரீம்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த ஏதோ ஒரு ஜக்கில் சாக்லேட்டை முக்கி எடுத்து அப்படி இருக்கும். அந்தமாதிரி ஃபுல்லாக சாக்லேட்டை வாரி இறச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேக்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம், ஏன்னா இது ஃபுல்லாக சாப்பிட முடியல. நம்ம வந்து உள்ள ஷேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அப்படி பார்க்கவே ஷேக்குன்னு இந்த ஸ்பூன் தான் பெட்ரு. ஃபஸ்ட்டு இங்கே வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மேலே ஐஸ்கிரீமுக்கு. வெனிலா ஃப்ளேவர் தான். நம்ம ஷேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இனிமேல் இந்த ஷாப்புக்கு வந்தாலே ட்ரை பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஒன்று இதுதான். ஃபுல்லாக இந்த சாக்லேட் வால்நட்னால எல்லா வால்நட்ஸு அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடுவாங்க. மேபி நான் எனர்ஜி ட்ரிங்காக கூட இதை சஜஸ்ட் பண்ணுவேன். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே சாகும்போது உள்ள அதான் சவுண்டு கேட்குது, அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் பேர், ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சாக்கோ வால்நட் ஃப்ரீக் ஷேக்கு அடிப்பொலி. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்னாப் போகிறதுக்குமே மேபி வரவங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட ஸ்னாப் போட்டேன். இது வந்து இப்படி எடுத்து குடிச்சு பார்க்கலாம், எனக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்காங்க, குடிக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி சிக்கன் ஃப்ரைஸ் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ரைஸு அப்புறமேட்டுக்கா அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே சீஸில் வந்து அப்படியே குளிப்பாட்டுறாங்க சிக்கனையும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும். நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுற போகிறோம். இதை எப்படி வெறும் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்ருக்கேன், பட்டு வித் ஃப்ரைடு சிக்கனோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போக எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் சீஸ்னால் வந்து இவங்க ஓனாக மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த இதுலேயே இந்த கேட்லாக்லேயே போட்டிருந்தாங்க ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கனு இந்த ஃப்ரைஸில் வந்து அப்படியே மெல்ட்டு அப்படியே வாயில் போட்டிங்கன்னா பயங்கரமாக மெல்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சீஸில் இந்த மயோனைஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த சீஸ் எடுத்து அப்படியே குளிப்பாட்டிடுறாங்க. இந்த மாதிரி சிக்கனாக குளிச்சிருச்சு, குளிச்ச சிக்கனை நான் பொறிச்சு சாப்பிட போகிறேன். ஃபுல்லாக ஃப்ரைடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைட் சிக்கன் வித் க்ரீமி சீஸ் அப்படியே பார்க்கும்போது ஒரு மெல்ட்டாக இருக்கும். அப்படியே சீஸ் வந்து சீஸே தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இவங்களே ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாம் மேக் பண்ணுறாங்க போல். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் ஒன்று சொல்லுவேன், கிரீமி சிக்கன் சீஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க இந்த நாலுமே வந்து அவங்களோட ஃபேவரட் தான். இங்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து பயங்கரமாக வந்து மக்களை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். இதில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கேஎஃப்சி சிக்கன்னால் வந்து கேஎஃப்சியில் மட்டும்தான் ஃபஸ்ட்லாம் கிடைக்கணும், இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இங்கே வந்து இவங்க வந்து அதை ஸ்பெஷலாகவே அப்படியே அதை சேம் அப்படியே அதே மாதிரியே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மயோனைஸில் எடுத்துக்கலாம். வயோடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டே தெரியாது கேஎஃப்சிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா. கேஎஃப்சினா போனீங்கன்னா இதுக்கும் தனியாக காஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம், இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ மைனஸ் வேணால் வாங்கிக்கலாம் அப்படியே நம்ம பேர் சொன்னீங்கன்னா மைனஸ் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இன்னும் நிறையா சாப்பிட போகிறேன். எனக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரில. அப்படியே கேஎஃப்சி இருக்க மாதிரி தான் இங்கே மேக் பண்ணிடுவாங்க. இந்த மேலே அந்த முறுமுறுன்னு இருக்கிறதெல்லாம் சேம் அதே மாதிரி தான், எனக்கு டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. மைனஸ் இந்த வேறு லெவலில் இருக்குது. மெயினாக மைனஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ட்ரை சாஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கேஎஃப்சிக்கும் இதுக்கும் அது டிஃப்ரெண்ட்டே இல்லை. நீங்கள் அங்கே போய் ஹை லெவலில் காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைப்ஸ் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரூ பெஸ்டோவில் அதனால தான் இங்கே நம்ம ஸ்பெஷல்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ரீமி சீஸ் ஒயிட் பாஸ்தா வெஜ்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து எங்கேயும் ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நம்ம வந்து எப்படி இருக்கு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ரஸ்க் மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல்லாக அந்த சீஸு அந்த இதெல்லாம் சீஸா இது என்ன சில்லி ஃப்ளேக்ஸ் சாரி சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்லிக் அதெல்லாம் இருக்குது. இந்த ரஸ்க்கு டெஸ்ட் தான் இருக்குது. சூப்பராக இருக்கலாம். இதுதான் வந்து எனக்கு பார்க்கும்போது கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு எப்படி இருக்குன்ட்டு. க்ரீமி சீஸ் ஒயிட் பாஸ்தா இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்தாலாம் வந்து செம்மையாக குக் ஆகிருக்கு. நீங்கள் சொல்கிறது சாப்பிட்டீங்கன்னா இந்த ஒரு மாதிரி மொச்சக்கு மொச்சக்குன்னு இருக்கும். இங்கே வந்து சாப்பிட சாப்பிட பயங்கரமாக உள்ளே இறங்குது. இவங்க சீஸ் ஏதோ தனியாக இவங்களே மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டு கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி இந்த நாலு ஐட்டமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூ பெஸ்டோ வந்து மறக்க மாட்டீங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ண எங்களையும் மறக்க மாட்டீங்க. இந்த ஐஸ்கிரீமில் இந்த க்ரீம்லாம் போட்டால் எப்படி இருக்கணும், ஃபுல்லாக அந்த க்ரீம்லேயே இது பண்ணிக்கிறாங்க. இந்த இதுவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறது. நான் ஏதோ பார்க்கும்போது சரி ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஸ்பைஸியாக இந்த ஃபுல்லாக பாருங்கள். மேலே சில்லி ஃப்ளேக்ஸு கார்னாக கூட இருக்குது.
கான் எல்லாமே வந்து இது பண்ணி பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. நிறையா பாஸ்தா பிரியர்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாஸ்தா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது வந்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வந்து இவங்களோட ஓன் இன்க்ரீடியன்ஸ் தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கான் மொதல் கொண்டு இங்கே பாருங்கள், கான்லாம் கூட உள்ளே இருக்குது. கான் சூப்பர், ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட். இதில் இருக்க எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட் தான். இது கூட கேஎஃப்சியில் பார்த்துருக்கேன், ஓகே. பட் இது மூணுமே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட், ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது தான். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூ பெஸ்டோவில் நம்ம ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் எது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசி ஃப்ரைட் சிக்கன் இது வந்து அட்டகாசமாக இருக்குது, மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோனா காலேஜ் வந்து 100 meters செகண்ட் லெஃப்ட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறோம். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.